வணக்கம். செய்தி சுருக்கம். தஞ்சை மாநகராட்சியின் இரண்டாவது மேயர் யாருக்கு வாய்ப்பு? தஞ்சை மாவட்டத்தின் தஞ்சை நகரம் 1866 முதல் நகராட்சியாக செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு முதல்நிலை தேர்வு நிலை நகராட்சி என படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டு 2014 பிப்ரவரி 19 மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அப்போது நகராட்சி தலைவியாக இருந்த சாவித்ரி கோபால் மாநகராட்சியின் முதல் மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தனியாக தேர்தல் நடத்தப்படாமல் நகராட்சி தலைவியாக இருந்தவர் மேயராகவும், துணைத் தலைவர் துணை மேயராகவும், நகராட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி உறுப்பினர்களாகவும் பொறுப்பு வகித்தனர். தஞ்சை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு முதல் முறையாக நேரடி தேர்தல் நடந்துள்ளது. மொத்தம் உள்ள 51 வார்டுகளில் திமுக 40 இடங்களையும், அதிமுக 7, சுயேட்சை 2, பாஜக, அமமுக தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக வசம் வந்துள்ள தஞ்சை மாநகராட்சியின் மேயர் பதவி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுக சார்பில் வெற்றி பெற்ற ராமநாதன், டாக்டர் அஞ்சுகம், நீலகண்டன் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. ராமநாதன் ஏற்கனவே 2 முறை கவுன்சிலர் பதவி வகித்தவர். டாக்டர் அஞ்சுகம் கடந்த தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட்டு தேர்தல் ரத்து காரணமாக இடைத்தேர்தலில் வாய்ப்பு பறிக்கப்பட்டவர். நீலகண்டன் முதன்முறையாக கவுன்சிலர் ஆகியுள்ளார். இவர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வரும் வகையில் திமுக தலைமை யாரை தேர்ந்தெடுக்கும் என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். யார் மேயராக வந்தாலும் மக்களின் அடிப்படை சுகாதார வசதி மற்றும் நகரின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. யார் மேயராக வந்தாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யணும் அப்படின்னு. புதிய பேருந்து நிலையம், புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பஸ்ஸில் வந்து அங்கே இறங்கினோன்னா, இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமே அந்த ஒரு துர்நாற்றம் தான். மூக்கை பொத்திக்கிட்டு தான் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் நடக்கணும். இப்படி ஒரு அழகிய நகரத்தில் நாற்றம் மிகுந்து புது பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. தஞ்சாவூர் நகரம் பூரா டாய்லெட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸை கொஞ்சம் கட்டி அதை மேம்படுத்தக்கூடிய வேலையை உடனடி தேவையாக செய்யணும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுற மேயரும் கவுன்சிலர்களும் பார்த்திங்கன்னா, நகர்ப்புறத்தில் உள்ள சந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதைகள்லாம் வந்து மோசமாக இருக்குது, ரோடெல்லாம், அதெல்லாம் சரி பண்ணும். அப்புறம் குப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நேரம் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா மாலையும் ஒரு நேரம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மெயின் ரோட்டிலலாம் எடுத்துகிறாங்க, சந்துக்குள்ளெல்லாம் அதிகமாகிடுது, அதனால துர்நாற்றம்லாம் வீசுது. அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தே பழைய மாதிரி இல்லை, ரொம்ப குறுகிட்டுருக்குது. அதையும் கொஞ்சம் முறையாக ஆக்கிரமிப்புலாம் எடுத்து சந்துக்களும் நல்லா போகிற மாதிரி பண்ணால் சந்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோவே போக முடியாது, வெறும் டூ வீலர் போகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் சந்துக்குள்ள இருக்க ஆக்கிரமிப்புலாம் எடுத்து பாதையெல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தஞ்சாவூரில் சில குறைபாடுகள் இருக்குது, அதாவது போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதாள சாக்கடைலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி வெளியில் கழிவு நீர் வெளியில் போய் நல்ல நீரில் கலந்து கொசுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால சுகாதார சீர்கேடுகள் நடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சீர் செய்யணும். கோவை இனி திமுக கோட்டை, செந்தில் பாலாஜி உற்சாகம். கோவை காலப்பட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை திமுக வெற்றி வேட்பாளர்கள் சந்தித்தனர். களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். சொல்லல அதிமுக கோட்டைன்னு நீங்களா தான் சில பேர் சொல்லிக்கிறீங்க, சில பேர் வந்து அதிமுக சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இங்கே இல்லை. இன்றைக்கி எடுத்துங்க, தேர்தல் வெற்றி யாரோட கோட்டையும் நிரூபிச்சிருக்கு, மக்கள் யாருக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், நான் எங்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சொல்கிறோம், இனி கோவை மாவட்டம் எப்பொழுதுமே முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை. அது வரக்கூடிய தேர்தலை நீங்களே பார்ப்பீங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும், குறிப்பாக அடிப்படை வசதிகள் எதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை என்பதே பொதுமக்களுடைய குறைகளாக அங்கே வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது கோரிக்கைகளாக அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பு நிதிகளை பெற்று கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சியினுடைய பகுதிகளிலும், அதேபோல் ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்ற ஊரகப் பகுதிகளிலும் இது போன்ற திட்டமிடுதல் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் விரைவில் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் பாதிப்பு 11,000, டிஸ்சார்ஜ் 23,000. இந்தியாவில் மேலும் 11,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 12.6% குறைவு. அதிகபட்சமாக கேரளாவில் 3,500 பேர் பாதிக்கப்பட்டனர். மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பாதிப்பு 1,000 கீழ் குறைந்தது. மொத்த பாதிப்பு 4,29,00,000 கடந்தது. மேலும் 255 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 513,000 உள்ளது. மேலும் 23,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,22,00,000 உள்ளது. 1,21,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர்.
இதுவரை 177 கோடியே 2 லட்சம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சாப்பாடு கூட கிடைக்கல, உக்ரைனில் இருந்து மாணவன் லைவ். புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உக்ரைன் நாட்டில் படித்து வருகின்றனர். அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டினர். முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்ற மருத்துவ மாணவர் உக்ரைனில் இருந்து வீடியோ வெளியிட்டார். வணக்கம், என் பேர் வந்து நிதிஷ்குமார். நான் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் வந்துட்டு 12th வந்து கேவியில் முடித்தேன். கேவி ஜிப்மா கேம்பஸ் பாண்டிச்சேரி. நான் இப்போ வந்துட்டு வினிச்சியாவில் இருக்கேன், வினிச்சியா யுக்ரைனில். இங்கே வந்துட்டு நான் எம்பிபிஎஸ் படிக்க வந்திருந்தேன். லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்திருந்தேன். இப்போ நான் ஃபஸ்ட் இயர் தான். இப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபுட் சப்ளைக்கெலாம் டிமாண்ட் இருக்குது. இங்கே வினிச்சியாவில் வந்து சுச்சுவேஷன் ஒன்றும் அவ்வளோ டென்ஸ்டாக இல்லை. கிவில் வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. இங்கே வினிச்சியாவில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா கிவ் பாம்பிங்க அப்புறம் இங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஃபுட் ஸ்டாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஃபுட் டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே ஃபுட் ப்ரைஸஸும் ஏறி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. நேற்று வந்துட்டு நைட்டு வந்துட்டு பிளாக் அவுட், அந்த மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும், லைட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கர்ஃப்யூன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 11 o'clock to 3 இன்றைக்கி மார்னிங் 7 o'clock வரைக்கும் இங்கே லோக்கல் டைமில். ஸோ இங்கே நாங்கள் வந்து சேஃபாக தான் இருக்கோம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்துட்டு இட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இட்டு போனது நல்லது. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன். இப்போ வெளில இருக்கேன், ஃபுட்டு வாங்க வந்திருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸோ அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். ஐநா தீர்மானம், ரஷ்யாவின் திடீர் அறிவிப்பால் திருப்பம். உக்ரைனில் 3வது நாளாக ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதால் பலர் பக்கத்து நாடுகளுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். பல்வேறு நாடுகள் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயார் என அறிவித்தது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அதற்கு சம்மதித்தார். இந்த நிலையில் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ரஷ்யா தோற்கடித்தது. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு 11 நாடுகள் ஆதரவளித்தன. இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமலாக்கத்துறை கழுகு பார்வையில் ரூபாய் 2000 கோடி. சென்னை அண்ணா சாலையில் பாரம்பரிய 3 எழுத்து நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் வாங்குவதாக தகவல் கிடைத்தது. அதே நிறுவனம் கோவையில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி குத்துவிளக்கும் ஏற்றி வைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து பெங்களூருவிலும் இடம் பார்க்கும் திட்டத்துடன் அதே டீம் கிளம்பியுள்ளது. 3 திட்டங்களுக்கும் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறதா? இந்த திட்டங்களுக்கான மொத்த பணமும் சென்னை, கோவை, பெங்களூரு என ரவுண்டு கட்டி வருகிறதா? மெகா திட்ட பணிகளுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? சட்டத்திற்குட்பட்டு நடக்கிற பரிவர்த்தனையா, வெளிநாட்டு பணமா என மத்திய அமலாக்கத்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதிகாரிகளின் கழுகு பார்வை அந்த தனியார் நிறுவனம் மீது விழுந்துள்ளதாம். இது தெரியாமல் ஊர் ஊராக அவர்கள் இடம் தேடி வருகின்றனர். சீலா மீன்கள் சிக்கியது, துள்ளி குதித்த மீனவர்கள். 24ஆம் தேதி பாம்பனில் இருந்து 90 விசைப்படகில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். வழக்கம்போல் மன்னார் வளைகுடா ஆழ்கடலில் மீன்பிடித்து நேற்று கரை திரும்பினர். வழியில் 700 கிலோ சீலா மீன்கள் சிக்கியது. ருசியான இந்த சீலா மீன்கள் தலா 6 முதல் 8 கிலோ வரை இருந்ததால் இதை வாங்க வியாபாரிகள் இடையே போட்டி ஏற்பட்டது. 1 கிலோ 700 ரூபாய் வீதம் என மொத்தம் 490,000 ஒரு வியாபாரி மீன்களை விற்றார். இவற்றை பதப்படுத்தி கேரளா, கோவை, பெங்களூரு நகரங்களுக்கு அனுப்பியுள்ளனர். ஒரே நேரத்தில் 700 கிலோ சீலா மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.